அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து அறநிலையத்துறையில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3 கிரேடு 4 இந்த எக்ஸாம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அப்புறம் என்ன மெட்டீரியல் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து இதில் வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 டேஸ் முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது கிரேடு 3 நோட்டிஃபிகேஷனும் கிரேடு 4 நோட்டிஃபிகேஷன், இஓ கிரேடு 3 கிரேடு 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் கிரேடு 3 ஒரு 40 வேகன்சி இருந்துச்சு, அடுத்து கிரேடு 4 ஒரு 30-something வேகன்சி வந்து இருந்துச்சு, அப்ராக்சிமேட்லி ஒரு 80 வேகன்சி வந்து இதில் வந்து வந்திருக்கு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்குரிய எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் ஏஜ் லெவல், அப்புறம் யார் அப்ளை பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, கிரேடு 3 டிகிரி குவாலிஃபிகேஷன், கிரேடு 4 10th குவாலிஃபிகேஷன், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்துக்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஃபார் இந்துஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, 25 வயசு ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? அவங்க வந்து ஒரு டேட் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த டேட்டுக்கு கரெக்டாக வந்து 25 ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, இதில் வந்து எக்ஸாம் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸாம்னா ஒரே நாளில் 2 எக்ஸாம் வந்து நடக்கும். அதாவது காலையில் பேப்பர் 1, மதியம் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, போன 2019 கிரேடு 3 கிரேடு 4 இன்டர்வியூ வந்து வச்சுருந்தாங்க. இந்த டைம் வந்து இன்டர்வியூ வந்து இல்லை, ரெண்டுக்குமே வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்து 2 எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த எக்ஸாமில் மார்க் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து விடுவாங்க, ஓகேவா? சரி, ஓகே, இன்டர்வியூ கிடையாது, ஓகேவா? சரி, 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா, காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம குரூப் 4 நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, குரூப் 4 நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, அதாவது ஜென்ரல் தமிழ் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸ் அப்படியே வந்துருக்கும், சரிங்களா? ஆனால் கிரேடு 3 டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகே. கிரேடு 4 என்ன அப்படின்னு கேட்டால், குரூப் 4 லெவல், ஓகேவா? காலையில் என்ன குரூப் 4 படிக்கிறீங்களோ அதே அப்படியே வந்து இருக்கும் எக்ஸாம், காலையில் ஒரு 300 மார்க். மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருமே மதியத்துக்கு தான் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. அதுதான் எங்கே படிக்கணும் என்ன படிக்கணும்னு தெரியாது. மதியம் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 2 டைப்பாக வந்து இருக்கும் சிலபஸ், நீங்கள் சிலபஸில் பார்த்தாலே தெரியும், ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்னென்னு கேட்டால், இந்து மதத்தை பற்றின விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இல்லையா, இதுக்கு இந்த புக்கு, இந்து மதம் அப்படிங்கிற ஒரு சிலபஸுக்கு இந்த புக்கு, அடுத்து சைவம் வைணவம் அப்படிங்கிற ஒரு சிலபஸுக்கு இந்த புக்கு. சார், இந்த புக்கு எங்கே சார் வாங்குறது அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா? இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கும். அதாவது இது வந்து பழனி கோயிலில் வந்து வாங்கினது. அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பழனியில் இருந்தாங்க அப்படின்னா, பழனியில் நீங்கள் வந்து கேட்டு வாங்கி அனுப்ப சொல்லலாம். இல்லை அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கேயும் இந்த புக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? சைவம் வைணவம் இந்து மத இணைப்பு விளக்கம், இந்த ரெண்டுமே வந்து வாங்கணும். நீங்கள் அங்கே புத்தக கடையில் போயிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், எங்களுக்கு இந்து மதம் பற்றின புத்தகம் வந்து வேணும் அப்படின்னு கேட்டாலே இந்த ரெண்டு புத்தகத்தை எடுத்து கொடுப்பாங்க, சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்து மத சாரி ஃபஸ்ட்டு நான் சைவம் வைணவம் வந்து எடுக்கிறேன். சைவம் வைணவம் பொறுத்த வரைக்கும் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேட் வந்து வெறும் 40 ரூபா தான், சரிங்களா? 40 ரூபா அப்படிங்கிறது லாஸ்ட்டாக ஒரு இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ என்ன ரேட்டில் விற்கிறாங்கன்னு தெரியல, நீங்கள் கேட்டுட்டு. ஆனால் அதிகமாகலாம் வந்து போகாது, ரொம்பலாம் வந்து அதிகமாக வந்து போகாது, வெறும் 40 ரூபா தான், சரிங்களா? இதுக்கு முன்னால் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து டபுள் கூட ஆகிக்கும், ஒரு 80 ரூபா இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு 100 ரூபா தான் வந்து ஆகும், சரிங்களா? சரி, சைவம் வைணவம் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஒரு சில கண்டென்ட் வந்து கொஞ்சம் வந்து வேறுபடும். சைவம், இது வைணவம், சைவத்தில் உள்ள தலைப்புகள் இங்கே ஒரு 16 தலைப்புகள், எத்தனை பக்கம், ஒரு 93 பக்கம் வந்திருக்கு. அடுத்து வைணவத்தில் ஒரு 227 பக்கம் வந்து வருது, சரிங்களா? இங்கேருந்தே வந்து ஆரம்பிக்குது. ஸோ டோட்டலாகவே நீங்கள் எத்தனை பேஜ் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா, 227 பேஜ் தான் படிக்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு தோணும், சார் குட்டியோண்டு புக்காக வந்திருக்கு, இங்கே பாருங்கள் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், குட்டியோண்டு புக்காக இருக்குது, இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பாங்க. பட் இதில் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாடல்கள்லாம் நிறையா வந்திருக்கும், சரிங்களா? பாருங்கள், ஒவ்வொரு பேஜஸ்லையும் பாடல் வந்து இருக்கும், எல்லா விஷயத்துலேயும் பாடல் வந்து இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து நிறையா ஆழ்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இந்த இந்து மதத்தில் நிறையா நம்பிக்கை உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக வந்து படிப்பாங்க, அவங்களுக்கு படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ அவங்க, அதாவது நான் வந்து ஒரு கோயிலில் வந்து நான் வந்து பணிபுரியணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பொருத்தமாக வந்து இருக்கும். நீங்கள் தாராளமாக இதுக்கு முழுக்க முழுக்க இதுக்கே வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணலாம், சரிங்களா? சைவ மைணவம் இது வந்து இந்த புத்தகம். அடுத்து இந்து மதம் பற்றின விஷயம், இந்து மதம் பற்றின விஷயத்தை வந்து இந்த புத்தகம் மூலியமாக வந்து படிக்கலாம், சரிங்களா? இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால்,
இதுவும் 40 ரூபாய் தான், சரிங்களா. இந்த இந்து மத இணைப்பு வழக்கம் ஆசிரியர் இருக்காங்க, ஆசிரியர்ங்கிட்ட ஆறுமுக நாவலர் கேட்டால் வந்து வாங்கலாம். ஆறுமுக நாவலோட புத்தகம் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தருவாங்க, சரிங்களா. 40 ரூபாய் தான் டோட்டல் பேஜஸே வந்து பாருங்கள், 220+18 தான், சரிங்களா. சரி, இதில் நம்மளுக்கு ஸோ இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு இந்து மதம், இந்து மதம் பற்றின எல்லா விஷயமும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிலபஸையும் இதையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய கொஸ்டின் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்களானே போதுமானதாக வந்து இருக்கும். பாருங்கள், இந்து மதம் பற்றி கொடுத்துருக்காங்க, இந்து மத நூல்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்து மத உட்பிரிவுகள், அப்புறம் வந்து பாருங்கள் கடவுள் அப்புறம் வந்து பாருங்கள் சக்தியும் சிவமும் விநாயகர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்னமும் இருக்குது, சரிங்களா. இங்கே பாருங்கள் பாருங்கள் இதில் உள்ள எல்லாமே நான் வந்து அந்த சிலபஸ் வந்து காமிக்கிறேன். குரு அந்த தீட்சை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து இது ஃபுல்லாக இந்த பூஜை எப்படிலாம் பண்ணணும் எல்லா விஷயம் ஆலய வழிபாடு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புத்தகம் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாதம் வந்து இருக்குது. இந்த 3 மாதத்தில் இந்த 2 புத்தகம், சரிங்களா. ஸோ இந்த 2 புத்தகம் வாங்கி படித்தீங்க அப்படின்னா போதுமானதாக வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா சோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய கொஸ்டின் எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பழைய கொஸ்டின்லாம் இந்து இந்த அறநிலையத்தில் உள்ள இஓ Grade 3, Grade 4 இந்த எக்ஸாம்ஸுக்குரிய அந்த சைவம் வைணவம் அப்புறம் இந்து மதம் பற்றின விஷயங்களை எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பழைய கொஸ்டினை நல்லா வந்து பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சைவம் வைணவம். ஸோ யாருக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் நல்லா வந்து படிங்க, சரிங்களா. கண்டிப்பாக வந்து ஒரு 40 போஸ்டிங் 37 போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு சில பேர் தான் இதில் வந்து ஆர்வம் வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி இதுக்கு கிரேடு பே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம Group 4 உரிய கிரேடு பே தான் நம்மளுக்கு Grade 4 வந்து வரும், சரிங்களா. அதுக்கப்புறம் 20,000 something தான் எதுக்கு வரும் அப்படின்னா Grade 3 வந்து வரும். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் வந்து இருக்காது, சரிங்களா. ஸோ ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு போஸ்டிங் தான். ஸோ நீங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க, இந்த அறநிலைத்துறை அதிகாரி பதவிக்கு வந்து போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து போகலாம், சரிங்களா. சரி, ஓகே. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.